பிறகு 8 ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்த ஜோதிகா ரீஎன்ட்ரியாக 36 வயது நிலை படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் படு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்தபடியே அவங்க பசங்க 2 படத்தில் நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க நடிக்கலை. அதுக்கப்புறம் பல டைரக்டர்கள்கிட்ட கதை கேட்டு வந்த ஜோதிகாவுக்கு குற்றம் கடிதல் டைரக்டர் பிரம்மா சொன்ன கதை ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால் அவருக்கு கால் ஷீட்டும் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக இருக்குன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த படத்தை குறித்து டைரக்டர் பிரம்மா சொன்னார், குற்றம் கடிதல் படத்தை அடுத்து நான் இயக்கும் 2வது படத்துக்கான தலைப்பு இன்னும் டிசைட் பண்ணலை, ஆனால் சீக்கிரமே படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த படத்தில் ஜோதிகா மட்டும் இல்லாமல் பானுப்ரியா, ஊர்வசி, சரண்யா, நாசர், டெல்லி கணேஷ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த படம் பானுப்ரியாவுக்கும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 4 முன்னணி நடிகைகள் நடிக்கிறாங்க. இது பெண்கள் சம்மந்தப்பட்ட கதைன்னு நினைக்க தேவையில்ல, இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே தேவையான ஒரு படம். அந்த வகையில் நாசர், டெல்லி கணேஷ் போன்றவங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த வேடங்களில் தான் நடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட இந்த படத்துக்காக ஜோதிகாவுக்கு 20 நாட்கள் பயிற்சி கொடுக்கப்படுவதாக நியூஸ் வெளியாச்சே, அது என்னது அப்படின்னு கேட்டப்போ, அப்படியெல்லாம் எந்த பயிற்சியும் கொடுக்கல, அது வெறும் வததி தான்னு சொன்னார்.